Hi my dear friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம் friends. Friends இது வரைக்கும் நீங்க தமிழ் ரெசிபிஸ் கர்னரை சப்ஸ்கிரைப் பண்ணல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்றது எப்படினு பார்க்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம், அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன், நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சு சேர்த்துக்கலாம். இதுல நம்ம காஞ்சி மிளகாயும் சேர்க்க போறோம், அதனால 4 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும், லைட்டாக கீறி போட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு மிளகாய் வந்து தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக கத்தியால் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிளகாய் நல்லா வதங்கணும். இப்போ இதுலேயே வந்து 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். சட்னிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்து பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், காஞ்ச மிளகாவும் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதே எண்ணெயிலேயே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இது போல் ஒரு 3/4 அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் அப்படி சின்ன தக்காளின்னா 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வந்து நல்லா வதங்கட்டும், ஒரு 3/4 இதுவும் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன, அதாவது கொஞ்சமாக, அதை ஒரு 50 கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காயை வந்து இதில் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5-10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா வதங்கணும், காய் இதில் இருக்கிறதுனால நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தூள் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போது அதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிளகாய் மட்டும் வதக்கி வச்சோம்ல, அதை மட்டும் இது போல் தண்ணி எதுவும் விடாமல் குறை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துட்டு அரைக்கணும். நல்லா இது போல் நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மிக்சியை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 50 மில்லி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த சட்னி நல்லா இருக்காது. இப்போது தாளிச்சிக்கலாம். அடுப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து சட்னியில் வந்து கொட்டிடலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தானது கூட, பீக்கங்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு தந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. இது இட்லிக்கும் தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு தமிழ் ரெசிபிஸ் கார்னருக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வேலியபிள் கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.